உத்தரகாண்ட் சட்டமன்ற தேர்தலுக்கான பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கை விவசாயிகளுக்கும் இளைஞர்களுக்கும் அதிகாரம் அளிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். உத்தரகாண்ட் சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி ஸ்ரீநகரில் விஜய் சங்கல்ப் சபா கூட்டத்தில் நேற்று பேசிய அவர், அடுத்த 10 ஆண்டுகள் உத்தரகாண்டுக்கானது என்றார். இதை மனதில் வைத்துத்தான் பிஜேபி தேர்தல் அறிக்கையை தயாரித்துள்ளது என்று கூறினார். இந்த தேர்தல் அறிக்கை இளைஞர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இதர தரப்பினருக்குமான ஆக்கப்பூர்வமான உரிமைகளை வழங்குவதாக உள்ளது என்றும் பிரதமர் கூறினார். அப்பனே பிரச்சார மே ஜெனரல் பிபின் ராவத் ஜி கே கட் அவுட் லகாக்கர் உன்கி போட்டோ லகாக்கர் வோட் மாங் ரஹி ஹே குர்சி கே லியே कोई इस सीमा तक जा सकता है, मुझे विश्वास ही नहीं हो रहा। उत्तराखंड के लोग कभी भूल नहीं सकते, सेना को लेकर इन लोगों का रवैया क्या रहा है। முன்னதாக உத்தரப்பிரதேசத்தில் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி சஹரன்பூர் பரப்புரை கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று கலந்து கொண்டு உரையாற்றினார். கரும்பு விவசாயிகளின் தேவையை அறிந்து அதற்கான நிரந்தர தீர்வுகளை உருவாக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். பிரதமரின் கிசான் யோஜனா திட்டத்தில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த சிறு குறு விவசாயிகள் அதிகம் பயன்பெறுவதாக அவர் தெரிவித்தார். இஸ்லாமிய பெண்களுக்கு எதிரான முத்தலாக் நடைமுறையும் பிஜேபி ஆட்சியில் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டிருப்பதாக பிரதமர் தெரிவித்தார். ஜிஐ டேக் டபுள் இன்ஜின் கி சர்க்கார் நேஹி தியா ஹை யே தில்வானே கா காம் ஹமாரி சர்க்கார் நே கியா ஹை ஜப் மே வோக்கல் ஃபார் லோக்கல் போல்தா ஹூம் வோக்கல் ஃபார் वोकल फॉर तो उसमें भी सहारनपुर के स्थानीय उत्पादकों आपके इस जो उत्पादन की ताकत जुड़ी हुई है उसका सामर्थ्य जुड़ा हुआ है।